என்னடா இன்னைக்கு வித்தியாசமா இருக்கீங்கன்னு பாப்பீங்க. ஆமா, ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் போகிற டேஸ்ல இன்னைக்கு. ஸோ வாங்க, ஈஸியா ரொம்ப சுவையா ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி நீ நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரம்ஜானுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எந்த விசேஷம்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 7 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகா 7 பச்சை மிளகா. நாம் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறோமோ 5 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி. சரிங்களா, புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக நம்ம தூவுறதுக்கும் தேவைப்படும். அப்புறமா வந்து பொடின்னு பார்த்தா மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் தான் தேவைப்படும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. சரி செய்வோமா வாங்க. நான் இன்றைக்கி பிரியாணி தேக்ஸில் தாங்க பண்ணுறேன். சட்டி சூடானையும் பெரிய குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக குழிக்கரண்டி உங்களுக்கு அளவு தெரிலன்னா டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 10 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். இது வந்து 5 டம்ளர் அரிசிக்கு சொல்கிறேன், பாஸ்மதி ரைஸ்க்கு. ஆயில் சூடானையும் அன்னாச்சிப்பூ 3, பட்டை வந்து பெரிய சைஸில் வந்துட்டு ஆள்காட்டி வர அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு 3 பட்டை, மராட்டி முக்கு, அப்புறமா வந்துட்டு கிராம்பு வந்து 10 கிராம்பு, ஏலக்காய் 5, 2 பிரியாணி இலை. இது கூட வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போடணும், 1 டீஸ்பூன் கசக்கசாவும் போடணும். ஆனால் என்கிட்ட கசக்கசா இல்லை, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கசக்கசா இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆயில் சூடானனையும் இந்த ஐட்டம் எல்லாமே உள்ளே போட்டுருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதாவது ரெடியாக வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டுருணும். பச்சை மிளகா கண்டிப்பாக இப்போ போடக்கூடாதுங்க, முழு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் நம்ம, தக்காளி போடுறப்ப தான் போடணும், அதனால் பச்சை மிளகா போட்டுறாதீங்க. வெங்காயம் நல்லா வந்து ஒரு ஆனியன் ஃப்ரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அந்த ஆயிலில் போட்டு எடுத்தால் அதுக்கும் முந்தின ஸ்டேஜில் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ கொஞ்சம் டைமிங் எடுத்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா இது வந்து வணக்கி விடுங்க, அடிக்கடி வணக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து தேகாத மாதிரி இருக்கும், அதனால் கிண்டி கிண்டி விடுங்க. ஆனியன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் வந்து 5 உலக்கு, அதாவது சின்ன உலக்கையில் 5 உலக்க நான் ஊற வச்சுருக்கேன், 20 நிமிஷமாக ஊறுது. 2 தடவை அலாசிட்டு தண்ணி நிறைய வச்சு ஊற வைங்க. அதே தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம அரிசியை பாயில் பண்ணி தான் இந்த பிரியாணியில் நம்ம சேர்த்த போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் வேலை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பிரியாணி ரொம்ப எம்மியாக இருக்கும். 1 தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காக. ஸோ வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றி வைங்க, தண்ணி பத்தலை, அதாவது நம்ம அரிசி தண்ணி ரொம்ப பத்தாது இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா 5 டம்ளர் அரிசி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி கொதிக்க விடுங்க. நான் ஒரு 2 லிட்டர் பக்கம் ஊற்றிருக்கேன் தண்ணி கொதிக்க விடுறதுக்கு. தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும், தண்ணி கொதிச்சோடனையும் நம்ம அரிசி போடணும். ஃபுல்லாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 75% வந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசி அந்த சிக்கனில் போட்டு நம்ம தம் போடுவோம், அதனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா பிரியாணி ரொம்ப அருமையாக வரும். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க, அடிக்கடி வெங்காயத்தை கிண்டி விடுங்க, இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் வெங்காயமுமே. கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கருத்து போய் மேலே இருக்கிறது வெள்ளையாக இருக்கும், அது நல்லா இருக்காது, ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும், நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக நான் எடுத்து அரைச்சேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. அந்த 1 டம்ளர் 1 உலக்க நான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோனையுமே வந்து கல் உப்பு போட்டுருங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். நான் சிக்கன் வந்து 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு போடுறேன். ஏன்னா நம்ம அரைச்சி தனியாக வேக வைக்கிறப்பவே அதுலேயும் உப்பு போட்டு வேக வைப்போம், அதனால் உப்பு பார்த்து போடுங்க. சிக்கனுக்கு நல்லா சாடுற மாதிரி உப்பு போட்டால் போதும், அந்த சிக்கனோட அந்த கிரேவி அதுக்கு மட்டும் உப்பு சாடுற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியாக செக் பண்ணிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு ஆயில் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவும் ஒவ்வொரு கைப்பிடி போட்டு நல்லா வணக்கி விடுங்க.
புதினா கொத்தமல்லி நல்லா வணங்கினதுக்கப்புறமா, நல்லா சுருண்டை வணங்கினதுக்கப்புறமா தக்காளி, ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெரிய தக்காளியாக ரெண்டு, அதுவும் அப்புறமா பச்சை மிளகாய், ஏழு பச்சை மிளகாய் முழுசாக கட் பண்ணவே கூடாது, அப்படியே உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி ஒரு அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்துட்டு 2.5 டீஸ்பூன் போடுங்க. ஆக்சுவலாக வந்து உங்கள் மிளகாய் தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போடணும். நான் எனக்கு வந்து 2.5 டீஸ்பூன் போட்டாலே காரம் நல்லாயிருக்கும், அதனால 2.5 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு உங்களோட மிளகாய் தூளோட காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி உள்ளே போடுங்க. நல்லா போட்டு கிண்டி விடுங்க. மிளகாய் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தயிர் ஒரு டம்ளரில், ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே, 3/4 டம்ளரும் இல்லாமல் 1/2 டம்ளரும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஊற்றுங்க. அதாவது நம்ம அரிசி எடுக்கிற டம்ளர் தான் எல்லாத்துக்குமே அளவுங்க. அதில் வந்துட்டு 1/2 டம்ளருக்கும் 3/4 டம்ளருக்கும் கீழே அந்த அளவு ஊற்றுங்க. அதே மாதிரி புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. புளிப்புத்தன்மையே இல்லை என்னோடது அப்படின்னா 3/4 ஊற்றலாம். என்னோடது வந்துட்டு லைட்டான ஒரு புளிப்பு இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டு 1/2 முக்காலுக்கும் இடையில ஒரு கொஞ்சமாக ஒரு அளவு, ஒரு கொஞ்சம்தான் வித்தியாசம், நீங்கள் 3/4 ஊற்றலாம். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. தயிர் வந்து போட்டு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயில் விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போடலாம். ஆக்சுவலாக நான் மஞ்சத்தூளே போட்டிருக்க மாட்டேன், கவனிச்சிருப்பீங்க. நான் நாட்டுக்கோழி கழுவுறப்பவே நல்லா கழுவி மஞ்சள் போட்டு தான் கழுவுனேன். அப்புறம் மஞ்சள் லைட்டாக போட்டு பரட்டியும் வச்சுருந்தேன், அதனால தான் மஞ்சள் ரொம்ப ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள் சிக்கன் நம்ம உள்ளே போடுறோம். சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சிக்கனை கிண்டி விடுறப்ப ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி அந்த மசாலாவோடு இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர், 3/4 டம்ளர்னு வச்சுக்குவோமே, 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து இந்த சிக்கன் மேலே ஊற்றிருக்கேன். அப்புறமா ஊற்றி மூடி வச்சுருங்க. வாசமெல்லாம் வெளியே போயிடும் இல்லையா. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா. தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் வந்துட்டு பிரியாணி இலை 3, பட்டை 4, ஒரு அன்னாச்சி பூ, 5 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து 1 கைப்பிடி புதினா இலை, அரிசியை நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போது அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டுங்க. இப்போ நாம் வந்துட்டு சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், காரமும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் மிளகாத்தூளும் உப்புத்தூளும் அப்புறமா பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுட்டேன். அரிசி வந்துருச்சான்னு செக் பண்ணுறப்ப நல்லா வெந்துருந்துச்சு. நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நான் கொஞ்சம் நறுக்குன்னு உடையணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு கிண்டி கிண்டி விட்ருங்க. இந்த இப்போ நான் காட்டுற அளவுக்கு இந்த கிரேவி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து 5 டம்ளர் அரிசி இல்லைங்களா, நம்ம ரத்தம் போடுறப்ப அதை நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிண்டுறப்ப கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ரைஸும் 75% குக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டி வச்சுருக்க அரிசியை, அதாவது வேக வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம். சிக்கன் கொதிச்சிட்ருக்க சிக்கனை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி உள்ளே கொட்டுங்க. அரிசி கண்டிப்பாக ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாதுங்க, அப்புறம் கொலக்கொலன்னு ஆகிடும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும்னா கண்டிப்பாக 75% வெந்திருந்தால் போதும். நான் கரெக்டாக அரிசி கொட்டுறப்ப இந்த ஸ்டார் வந்து மேலே விழுந்துச்சா, இந்த எல்லாருமே சொல்லுவாங்கள்ல இந்த ரம்ஜான்னா இந்த ஸ்டார் தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி உண்மையாலுமே இந்த பிரியாணி செஞ்ச அன்றைக்கி பிரியாணி ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. நம்ம வந்து எதுவுமே சமைக்கிறப்ப லவ்வோடு சமைச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமான இன்க்ரீடியன்ட் லவ், லவ்வோடு சமைங்க.
சுற்றி நல்லா ரைஸ்லாம் வலிச்சு விட்டுட்டு பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் நல்லா சுற்றி தூவி விடுங்க. புதினா தழை ஒரு கைப்பிடி தூவி விடுங்க. கொத்தமல்லியில ஒரு கைப்பிடி தூவி விடுங்க. 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பில விளாவி விட்டு சரிங்க. சரிங்க, ஆனால் நாம் இவ்வளோ நெய் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. 1 டீஸ்பூன் உள்ளே ஊற்றுங்க, 1 டீஸ்பூன் அந்த ரவுண்டை சுற்றி ஊற்றுங்க. வாழை இலையை வந்துட்டு இந்த பிரியாணி தேக்ஸாக்கு தகுந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அடுத்து அதை வச்சுட்டு தான் ஆக்சுவலாக பிரியாணி இலையிலேருந்து மண் இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டே கழுவி அதை தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அலுமினியம் ஃபாயிலுமே இதை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணணும். எந்த காற்றும் உள்ளே போகாத அளவுக்கு அதை சுற்றி கவர் பண்ணணும். அதையும் சைஸ் பார்த்து கட் பண்ணி அதை வச்சு ஹோல்டு பண்ணி நம்ம பிளேட்டை வச்சு மூடிடலாம். பிரியாணி அரிசியை சிக்கனுக்குள்ளே கொட்டினையுமே நாம் இந்த பக்கமாக வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு தோசைக்கல்ல வந்து வச்சு ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் இந்த பிரியாணி தேக்ஸா வைக்கிறப்ப நல்லா புகம் வந்திருக்கும். அலுமினியம் ஃபாயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கீங்களா, இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 minutes இந்த பிரியாணி தேக்ஸா இந்த தோசைக்கல் மேலேயே இருக்கணும். 20 minutes கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியும் 10 minutes அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். அப்படியே பிரியாணி அரிசி வந்து உடையாமல் இருக்கணும்னா நம்ம ஓரத்துலேருந்து மொல்ல மொல்லமாக கிண்டிட்டு வரணுங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கொஞ்சம் தேக்ஸா சின்ன தேக்ஸா வச்சுட்டேன். பெருசாக வச்சுருந்தா இன்னும் நல்லா கிண்டுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நான் அதனால் ரொம்ப ஸ்லோவாக சுற்றி சுற்றி கிண்டுறேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிரியாணி நம்ம இலையில வச்சு இலை வச்சு தட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா சூடு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுறப்ப அந்த இலையை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் என்ன விசேஷம்னாலும் சரி, இப்போ ரம்ஜான் வரப்போகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு இடமே சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப தான் வந்துட்டு லைக் பண்ணுறப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பையும் எனக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பூவிலிடீஸ் பூவிலி. ஆமாங்க, பூவில் டேஸ்க்கு இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. பூவில் டேஸ் குடும்பம் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னும் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.